பெண்கள் பகுதியில் இருந்து அடுத்த கேள்வி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி கே எனது பெயர் தன்வீர் பாத்திமா நான் பல் மருத்துவமனை ஆர்டிஜிசி கல்லூரியில் பயின்று வருகிறேன் என்னுடைய கேள்வி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி அவருக்கு மகாபாரதத்தில் தன்னுடைய தாயின் கருவறையிலிருந்து இருந்து சக்கர வியூகத்தை பற்றி கேட்டிருந்தார் என சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய விஞ்ஞானம் கருவறையில் இருக்கின்ற ஒரு கருவால் எதையும் செவியுற முடியாது என்று நிரூபித்துள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன நன்றி இந்த உலகத்தில் புதுமைகள் உண்டு உலகமே மர்மங்களில் நிறைய பெற்றதுதான் அதெல்லாம் நமக்கு தெரியாது நான் அபிமன்யுக்காக வாதாட வந்த வக்கீல் அல்ல அதில் ஏதாவது நல்லது இருப்பதாக தெரிந்தால் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்களேன் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இதுவும் சாத்தியமே என்று நாம் அறிய வரலாம் ஏனெனில் சோதனை குழாய் சிசுக்கள் ஒன்று சாத்தியம் என்று ஒரு காலத்தில் நாம் நினைக்கவில்லை மகாபாரதத்தில் வருகிறது குந்தி ஒரே கருவை பல கூறாக ஆக்கியதாக வருகிறது புராணங்கள் இதிகாசங்கள் படிப்பதனால் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இவற்றை வேறொரு கோணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இவை வரலாற்று செய்திகள் அல்ல இவற்றை நீங்கள் வேறொரு வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் ஆகவே மகாபாரதத்திலும் புராணத்திலும் ஏராளமான விஞ்ஞான விஷயங்கள் உள்ளன அவற்றை நாம் ஆராய வேண்டும் இதுவரை நாம் விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சியை செய்தது இல்லை இன்று நாம் அதை செய்தாக வேண்டும் இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் பெண்கள் பகுதியிலிருந்து அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிருக்கு என் பெயர் ஆமீனா நான் ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட் என்னுடைய கேள்வி இந்து வேதங்களில் அவதாரம் என்பதன் கருத்தென்ன கல்கி அவதாரம் என்பது யார் இந்த சகோதரி கேள்விக்கு நான் பதில் சொல்லும் முன் நான் ஒரு மருத்துவர் என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன் கருவறையில் இருக்கின்ற சிசுக்களால் செவியுற முடியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் காலத்தின் ஐந்தாவது மாதத்திலேயே கருவறையில் இருக்கின்ற சிசுவின் காது திறந்து விடுகின்றது எல்லாம் வல்ல இறைவன் திருக்குறான் சூரா இன்சான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனம் இரண்டில் இறைவன் உங்களுக்கு கேட்கும் பார்க்கும் பலன்களை தந்துள்ளான் கேட்கும் தன்மை இருபத்தி இரண்டாவது நாளிலேயே துவங்கி விடுகிறது ஆகவே ஐந்தாவது மாதத்தில் சிசுவால் கேட்க முடியும் இப்படித்தான் ஆராய்ச்சி சொல்கிறது அதனால்தான் கர்ப்பமடைந்த ஒரு பெண்மணி கண்ட கண்ட வன்முறை ஆபாசங்களை உள்ளடக்கிய திரைப்படங்களை பார்க்கக்கூடாது ஏனெனில் அது கருவில் இருக்கின்ற சிசுவை பாதிக்கும் ஆகவே கருவறையில் இருக்கின்ற கருவால் செவியுற முடியும் ஆகவே முந்தைய கேள்வி கேட்ட சகோதரின் கூற்றை மறுக்கிறேன் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அவதாரம் என்றால் என்ன கல்கி அவதாரம் என்றால் யார் என்பதே சமஸ்கிருதத்தில் அவதாரம் என்பது அவு மற்றும் தார் என்ற இரண்டு சொற்களின் இணைப்பு ஆகும் அந்த சொல்லுக்கு இறங்கி வருவது என்பது அர்த்தம் பொதுவாக இந்துக்களின் நம்பிக்கை என்னவென்றால் கடவுள் மனித உருவெடுத்து பூமிக்கு வந்தார் என்பதே ஆகும் சில அறிஞர்கள் அவதாரம் என்பது கடவுள் தன்னையே குறித்து சொன்னது என்கிறார்கள் வேறு சில அறிஞர்கள் அவதாரம் என்பது கடவுள் தன்னையே குறித்து சொன்னது அல்ல என்கிறார்கள் அது என்னவென்றால் இறைவன் ஒரு முனிவரையோ அனுப்பியுள்ளான் என்பதே இந்த கோட்பாடு குர்ரானோடு ஒத்து போகிறது குர்ரான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனுப்பி அதனோடு ஓர் உயர்ந்த நிலையில் உறவாடுவதாக சொல்கிறது அதனைத்தான் நாம் இறை தூதர்கள் என்கிறோம் மேலும் இது குறித்து திரு குரானில் சூரா பாத்திர் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி நான்கில் நாம் எச்சரிக்கை செய்கின்ற ஒருவரை அனுப்பாத ஒரு கூட்டமோ ஒரு சமுதாயமோ கிடையாது மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் பதிமூன்று வசனம் ஏழில் ஒவ்வொரு யுகத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பியுள்ளோம் என்கிறான் ஆகவே இந்து வேதங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த வேதங்களும் எல்லாம் வல்ல இறைவன் ஏராளமான ஞானிகளையும் அனுப்பியிருப்பதாகவும் சொல்கிறான் அதனில் ஒருவர்தான் கல்கி அவதாரம் பகவத் புராணம் காண்டம் பனிரெண்டு அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் இருந்து இருபது வரை வருகிறதாவது சம்பாலா நகரின் தலைவர் விஷ்ணு யாஷ் என்பவர் வீட்டில் அவர் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது அவருடைய பெயர் கல்கி என்பதாகும் அவருக்கு எட்டு தெய்வீக அம்சங்கள் இருக்கும் என்கிறது அவர் வெள்ளை குதிரின் மீது வலது கையில் வாழை ஏந்தியவாறு வருவார் என்றும் கொடியவர்களை அழிப்பார் என்றும் காணப்படுகிறது மேலும் பகவத் புராணம் காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி ஐந்தில் கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் கொள்ளையர்களாக மாறுகின்ற தருணத்தில் விஷ்ணு யாஷின் வீட்டில் கல்கி பிறப்பார் என்று சொல்கிறது அதற்கடுத்து கல்கி புராணத்தில் அத்தியாயம் இரண்டு வசனம் நான்கில் அவரின் தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் கல்கி அவதாரம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐந்தில் கல்கிக்கு நான்கு தோழர்கள் உதவியாக இருப்பார்கள் என்பது கூறப்படுகிறது கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஏழில் அவருக்கு யுத்தகலத்தில் வானவர்கள் உதவி செய்வர் என்றுள்ளது கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் பதினொன்றில் அவர் விஷ்ணு யாஷின் வீட்டில் சுமதியின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று இருக்கிறது கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் பதினைந்தில் அவர் மாதவ மாதத்தின் பனிரெண்டாவது நாள் பிறப்பார் கல்கி அவதாரத்தை பற்றி இவ்வாறாக விளக்க முடியும் அவருடைய தந்தை பெயர் விஷ்ணு யாஷ் அதாவது இறைவனின் அடியான் முகமது நபி அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா அதன் அர்த்தமும் இறைவனின் அடியாள் அவருடைய தாயார் பெயர் சுமதி அதன் அர்த்தம் சாந்தி மற்றும் அமைதி முகமது நபி அவர்களுடைய தாயார் பெயர் ஆமினா அதன் அர்த்தமும் சாந்தி மற்றும் அமைதி அவர் சம்பாலா என்னும் கிராமத்தில் பிறப்பார் சம்பாலா என்றால் அமைதியான இடம் மக்காவை தாருல் அமான் என்றும் அழைக்கிறார்கள் சாந்தமும் அமைதியும் உடைய இடம் அவர் ஒரு கிராமத்தின் தலைவர் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்கா நகரத்தின் தலைவர் வீட்டில் பிறந்தார் என்றும் அவர் மாதவ் மாதத்தின் பனிரெண்டாவது நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மாதத்தில் பனிரெண்டாவது நாள் பிறப்பார் அவர் கடைசி ரிஷி என்று சொல்லப்படுகிறது அவர் இறுதி ரிஷி என்பது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் திரு குரானில் சூரா அஹ்ஜாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பது மகா முகமது அபா அதின் மிர்ஜாலுக்கும் உலகமின் நபீன் இந்த இறை தூதர் நபி அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர்களிலேயே இறுதி முத்திரையாக உள்ளார் அவர் இறுதி தூதர் என்றும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது அவருக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும் இந்த மனிதர் குகையில் இருப்பார் பின் வடக்கு நோக்கி இடம் பின் பழைய இடத்திற்கே திரும்புவார் நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு முதல் தெய்வ அறிவிப்பு அல்நூர் மலையில் ஹிரா குகையில் ஒளியின் மலை எனும் இடத்தில் கிடைத்தது பிறகு அவர் மதினாவுக்கு இடம் பெயர்ந்தார் அது வடக்கு திசையில் உள்ளது அவர் மக்காவுக்கே வந்தார் அவருக்கு இயற்கையாக எட்டு மிகச்சிறந்த பண்புகள் இருக்கும் அந்த எட்டு பண்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிவு கூர்மை சுய தெய்வீக ஞானம் மதிப்பு வாய்ந்த உயர்ந்த பரம்பரை தைரியம் உடல் வலிமை மிகுந்த ஈகை குணம் மற்றும் நன்றியுணர்வு மேலும் இந்த எட்டும் இறை தூதர் முகமது நபி அவரிடம் இருந்தது அவர் மனித குலத்தை வழிநடத்துவார் அது குரானிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா சபா அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் இருபத்தி எட்டு அவர் இந்த முழு மனித குலத்திற்கும் ஒரு தூதுவர் மேலும் சொல்லப்படுகிறது அவருக்கு வெள்ளை குதிரை கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு தெரியும் முகமது நபி அவருக்கு என்னும் வெள்ளை குதிரை கொடுக்கப்பட்டது அவரது வலது கையில் வாழை ஏந்தி இருப்பார் முகமது நபி அவர்கள் போர்களில் பங்கு பெற்றுள்ளார் அப்போது அதிகமான வீரர்கள் இவரை பாதுகாத்தாலும் இவர் தனது வலது கையில் வாழை ஏந்தி இருப்பார் இவருக்கு உதவி புரிய நான்கு தோழர்கள் இருப்பார்கள் அந்த நால்வர்கள் குலஃபாயி ராஷிதீன் ஹசரத் அபுபக்கர் ஹசரத் உமர் ஹசரத் உஸ்மான் மற்றும் ஹசரத் அலி இவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அவர் வானவர்களால் உதவி செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது மேலும் நாம் அறிவோம் பத்ரு போரில் முகமது நபி அவர்களுக்கு வானவர்கள் உதவி புரிந்தார்கள் சூரா ஆல அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி இருபத்தி மூன்று முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வரை மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் எட்டு வசனம் எட்டு மற்றும் ஒன்பது தீர்க்க தரிசனம் மிக்க இந்த குறிப்புகள் எல்லாம் இறுதியும் கடைசியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தான் குறிக்கின்றன அடுத்த கேள்வி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜிக்கு ஆண்கள் இருந்து